Welcome to my YouTube channel. So, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா சிம்பிள் இன்ட்ரஸ்ட் சோ தனி வட்டின்னு சொல்வாங்க சோ அந்த பேசிக்ஸ் அண்ட் மாடல் ஒன் சம்பத்த தான் பார்க்க போறோம் சோ இது வந்து டோட்டலா 4 மாடல் இருக்கு சோ அந்த ஃபர்ஸ்ட் மாடல் பத்தி பார்க்க போறோம் சோ இந்த சிம்பிள் இன்ட்ரஸ்ட் அப்படினா நமக்கு வந்து ரெண்டு விஷயம் தெரியணும் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் ரெண்டுமே வந்து ஒரே இதல தான் படிப்போம் சோ இந்த சிம்பிள் இன்ட்ரஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்க்கும் என்ன வித்தியாசம் அப்படினா சிம்பிள் இன்ட்ரஸ்ட்க்கு வந்து இன்ட்ரஸ்ட் வந்து 100 ரூபாய் அப்படினா 10 வருஷம் கழிச்சனாலும் இன்ட்ரஸ்ட் வந்து 100 ரூபாய் தான் அது வந்து இந்த பிரின்சிபல் அமௌண்ட் கூட ஆட் ஆகாது சரியா காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் அப்படினா நீங்க 100 ரூபாய் அப்படினா அடுத்த வருஷம் போகும்போது அது 110 ரூபாயா மாறும் அதுக்கு அடுத்த வருஷம் 120 ரூபாயா மாறும் சரியா வட்டிக்கு வட்டி போடுறதா என்ன சொல்வாங்க காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் சொல்வாங்க சோ வெறும் வட்டியை மட்டும் வச்சிருக்கிறது என்னது சிம்பிள் இன்ட்ரஸ்ட் சரியா சோ இது பேசிக்கா மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க சோ இந்த சிம்பிள் இன்ட்ரஸ்ட்க்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் என்ன ஃபார்முலா அப்படினா SI is equal to PNR / 100 சோ இந்த ஒரு ஃபார்முலா தான் இந்த ஹோல் சம்க்கு மேல யூஸ் பண்ணோம் SI is equal to PNR / 100 இதுல P னா என்ன அப்படினா பிரின்சிபல் அமௌண்ட் P னா என்னது பிரின்சிபல் அமௌண்ட் தமிழ்ல என்ன சொல்வாங்கன்னா அசல் சொல்வாங்க சரியா சோ இது என்ன அப்படினா நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆண்டு சொல்வாங்க தமிழ்ல என்ன சொல்வாங்க ஆண்டு எத்தனை ஆண்டுகளுக்கு அப்படினு சொல்வாங்க சரியா R னா என்ன அப்படினா ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் per annum தமிழ்ல என்ன சொல்றோம் அப்படினா வட்டி வீதம் சொல்வாங்க சார் என்ன சொல்வாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் per annum வட்டி வீதம் சொல்வாங்க இதுல p க்கு அர்த்தம் தெரியும் பிரின்சிபல் அமௌண்ட் அசல் n க்கு அர்த்தம் தெரியும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆண்டு r க்கு அர்த்தம் தெரியும் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் per annum வட்டி வீதம் சரியா சோ இது போக நமக்கு என்ன தெரியும் அப்படினா இதுல வந்து ரெண்டு ரூல் தெரியும் சரியா சோ ரூல் 1 வந்து என்ன அப்படினா ரூல் 1 என்ன அப்படினா n வந்து கண்டிப்பா இயர்ஸ்ல இருக்கணும் சரியா சோ ரூல் 1 என்னது n நம்ம சொல்றது தெரியுமா என்னதா என்னது ஆண்டு அப்படிதானே இந்த ஆண்டு வந்து கட்டாயமாக ஆண்டில் இருக்க வேண்டும் சரியா சோ n should be year n வந்து கண்டிப்பா இயர்ல தான் இருக்கும் சோ வேற என்னலாம் கொடுப்பாங்க அவங்க ஒன்னு வந்து मंथல கொடுக்கலாம் இல்லனா என்ன கொடுப்பாங்க டேல கொடுப்பாங்க சரியா சோ எப்படி அப்படினா सपोज வந்து 6 मंथ கொடுத்துட்டாங்க அப்பனா நாம என்ன பண்ண முடியும் அந்த क्वेश्चनஐ செய்ய முடியாது சோ அந்த क्वेश्चन நாம என்ன பண்ணனும் இயரா கன்வர்ட் பண்ணனும் சோ मंथ கொடுத்தாங்க என்ன பண்ணனும் இயரா கன்வர்ட் பண்ணனும் எப்படி கன்வர்ட் பண்ணுவீங்க 1 இயருக்கு வந்து எவ்வளவு 12 मंथ சோ நீங்க என்ன பண்ணனும் 6 டிவைடட் பை 12 போடுங்க சரியா அப்ப கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 1/2 இயர் கிடைக்கும் சோ கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும் 1/2 இயர் கிடைக்கும் இன் கேஸ் ஒரு 9 मंथ கொடுத்துட்டாங்க சோ 9 मंथ கொடுத்துட்டாங்க சோ இது எங்க எப்படி இயரா மாத்துவீங்க 9/12 போடுங்க சரியா சோ கேன்சல் பண்ணா 3/4 இயர் மாறும் புரியுதா சோ இங்க இருக்கிற மந்த நம்ம என்ன பண்ணியாச்சு இயரா கன்வர்ட் பண்ணியாச்சு சோ ரூல் 1 வந்து என்னது என்ன கண்டிப்பா இயர்ல தான் இருக்கணும் सपोज मंथ இல்ல டேல கொடுத்தாங்க என்ன பண்ணாத இயரா கன்வர்ட் பண்ணணும் சோ मंथல கொடுத்தாங்க அப்படினா நாம என்ன பண்ணணும் படிச்சோம் இயரா கன்வர்ட் பண்ணிறது படிச்சோம் என்ன படிச்சோம் டிவைடட் பை 12 போட்டா போதும் சரியா இன் கேஸ் டேஸ்ல கொடுத்தாங்க சரியா டேஸ்ல கொடுப்பாங்க சோ ஒரு 72 டேஸ் கொடுத்தாங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அத 72 டிவைடட் பை 365 போடும் ஏனா வந்து 1 இயருக்கு வந்து 365 டேஸ் சோ இது வந்து இயரா மாத்திரம் என்ன பண்ணுவீங்க 72 டிவைடட் பை 365 இயர் மாறிடும் சரியா சோ இது வந்து ஆர்டினரி இயருக்கு மட்டும்தான் सपोज லீப் இயர் கொடுத்திருந்தாங்க அப்படினா நீங்க என்ன பண்ணுவீங்க 366 போடுவீங்க லீப் இயர் கொடுத்திருந்தாங்க என்ன பண்ணுவீங்க 366 போடுவீங்க சரியா சோ இதா ரூல் 1 ரூல் 2 என்ன அப்படினா சோ இந்த ரூல் 2 ரொம்ப முக்கியமானதா சோ ரூல் 1 முக்கியமானது ரூல் 1 ரூல் 2 ரெண்டு தெளிவா தெரிஞ்சுக்கோ சரியா ரூல் 2 என்ன அப்படினா ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் per annum சோ per annum கொடுத்திருக்காங்க அப்ப வட்டி வீதம் வந்து கண்டிப்பா ஆண்டுல தான் இருக்கணும் சரியா வட்டி வீதம் கண்டிப்பா ஆண்டுல தான் இருக்கணும் என்னலாம் கேட்பாங்க அப்படினா ஒன்னு வந்து காலாண்டு கேட்பாங்க per quarterly கேட்பாங்க இன்னொரு வந்து அரையாண்டு கேட்பாங்க per half yearly கேட்பாங்க கவனிங்க சோ per quarterly காலாண்டு சரியா சோ இப்படி கொடுத்திருக்காங்க வந்துங்க 4% per quarterly கொடுத்திருக்காங்க சோ இத நாம என்ன பண்ணனும் per annum-ஆ மாத்தணும் சரியா சோ ஒரு வருஷத்துக்கு எத்தனை காலாண்டு
நாலு காலங்க வரும் அப்படிதானே சோ இது வந்து ஒரு இயரை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படினா இது வந்து நம்ம நாலா பிரிச்சனா 1 2 3 4 நாலு காலாண்டு வந்து நமக்கு வரும் சரியா சோ நாலு காலாண்டு இருக்கிறதுனால இத என்ன பண்ணணும் அப்படினா நாலால மல்டிப்ளை பண்ணனும் சரியா சோ இன்டு நாலால மல்டிப்ளை பண்ணுவோம் அப்ப இது என்ன ஆயிடும் 60% பெர் ஆனமா மாறும் சோ இந்த பெர் குவார்ட்டர் எப்படி மாறிச்சு பெர் ஆனமா மாறிச்சு சோ பெர் குவார்ட்டர் எப்படி மாறிச்சு நமக்கு பெர் ஆனமா மாறிச்சு இதே இது ஹாஃப் அலின் கொடுத்துட்டாங்க இல்ல அரை அலின் கொடுத்துட்டாங்க அப்படினா என்ன பண்ணோம் அப்படினா பெர் ஹாஃப் அலின் கொடுத்துப்பாங்க அரை அலின் கொடுப்பாங்க சோ அத நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படினா சப்போஸ் 4% பெர் ஹாஃப் அலின் கொடுத்தாங்க அப்படினா சோ ஒரு வருஷத்துக்கு ரெண்டு அரை அலின் ஒரு வருஷத்துல நம்ம ரெண்டா தான் பிரிக்க முடியும் சரியா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க 4 into 2 அப்ப என்ன கிடைக்கும் 8% பெர் ஆனமா மாறும் புரியதா so 8% per annum மாறும் so இந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு அப்படினா நம்ம क्वेश्चंस ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம் so நான் திரும்ப ஒரு டைம் சொல்றேன் so si equal to pnr / 100 அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் so simple interest equal to pnr / 100 அது வந்து ஃபார்முலா p என்னது principal amount n என்னது number of years r என்னது rate of interest per annum so இது தெரிஞ்சுக்கணும் so ரெண்டு ரூல் இருக்கு ரூல் 1 வந்து என்னது n கண்டிப்பா இயர்ல இருக்கும் n வந்து டேஸ்ல இருந்துச்சு அப்படினா நம்ம வந்து இயரா மாத்துறோம் என்ன பண்ணுவீங்க டேஸ்னா டிவைட் பை 365 போடுவீங்க मंथனா டிவைட் பை 12 போடுவீங்க சோ இந்த ரூல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா சோ ரெண்டாவது ரூல் என்னது r should be per annum r கண்டிப்பா ஆண்டு வட்டி வீதத்துல இருக்கணும் என்னலாம் கொடுப்பாங்க காலாண்டு கொடுப்பாங்க அரையாண்டு கொடுப்பாங்க காலாண்டு கொடுத்தாங்கன்னா இன்டு 4 ஆல மல்டிப்ளை பண்ணனும் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 4 காலாண்டு இருக்கு அரையாண்டு கொடுத்தாங்கன்னா இன்டு 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 2 அரையாண்டு இருக்கு சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சதா போதும் சிம்பிள் இன்ட்ரஸ்ட்ல எல்லா क्वेश्चनமே நீங்க சோ நமக்கு வந்து ஃபார்முலா நல்லா தெரியும் அந்த ரெண்டு ரூலும் நமக்கு நல்லா தெரியும் சரியா சோ இத வச்சு தான் இந்த 4 மாடலுமே நம்ம சால்வ் பண்ண போறோம் சோ இந்த மாடல் 1 பாத்தீங்க அப்படினா பேசிக்ஸா நம்ம ஃபார்முலா வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அத பத்தி பார்க்க போறோம் ரொம்ப பேசிக் क्वेश्चन தான் சோ கவனிங்க இதுல வந்து பிரின்சிபல் அமௌன்ட் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க 2000 கொடுத்துட்டாங்க சரியா சோ ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து ஒரு 5% சொல்லி கொடுத்துட்டாங்க n வந்து ஒரு 2 இயர் கொடுத்துட்டாங்க சரியா சோ அசல் வந்து 2000 வட்டி வீதம் வந்து 5% ஆண்டு வந்து 2% கொடுத்துட்டாங்க என்ன கேட்டிருப்பாங்க அவங்க சிம்பிள் இன்ட்ரஸ்ட் என்ன அப்படி சொல்லி கேட்டிருப்பாங்க சோ SI என்ன அப்படி சொல்லி கேட்டிருப்பாங்க சரியா சோ நாம என்ன பண்ணனும் சோ SI is equal to என்ன ஃபார்முலா PNR / 100 சரியா சோ பி என்ன கொடுத்துட்டாங்க 2000 கொடுத்துட்டாங்க என்ன வந்து என்ன கொடுத்துட்டாங்க 2 இயர் ஆர் வந்து எவ்வளவு 5% டிவைட் பை என்ன பண்ணுவீங்க 100 பண்ணுவீங்க கரெக்ட்டா சோ கேன்சல் பண்ணா போதும் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணலாம் சரியா அப்ப 2 4 4 அந்த 20 அப்ப எவ்வளவு ரூபாய் இருக்கும் 200 ரூபாய் இருக்கும் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு இருக்கும் 200 ரூபாய் இருக்கும் சொல்ற புரியதா சோ இதே क्वेश्चனை அவங்க எப்பலாம் கேட்பாங்க அப்படினா இன்னொரு மூணு டைப்ல கேட்பாங்க சோ எப்படி பாருங்க இந்த சிம்பிள் இன்ட்ரஸ்ட் வந்து கொடுத்துவாங்க SI வந்து 200 கொடுத்துவாங்க இந்த பிரின்சிபல் அமௌன்ட் நம்ம என்ன பண்ணனும் கண்டுபிடிக்கணும் சரியா சோ அப்புறம் என்ன செய்வீங்க சோ SI is equal to PNR / 100 தான் நமக்கு அதே ஃபார்முலா தான் சோ நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்கணும் இந்த P ங்கற வேல்யூ வந்து நமக்கு என்ன தெரியாது தெரியாது SI வந்து 200 தெரியும் SI வந்து 200 தெரியும் R வந்து 5% தெரியும் n வந்து 2 இயர் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் நம்ம P னா என்னன்னு கண்டுபிடிக்கணும் சரியா சோ இங்க பாருங்க சோ p கண்டுபிடிக்கணும் அப்படினா p வந்து லெஃப்ட் சைடு இருக்கும் இங்க வேணா இப்படி ஒரு டைம் எழுதிக்கோங்க சோ pnr / 100 is equal to si இருக்கும் கரெக்ட்டா சோ இந்த p மட்டும் தான் நம்ம வச்சுக்க போறோம் மீதி உள்ளது அந்த சைடு போக போகுது ரைட் சைடு போக என்ன ஆகும் தலைகீழ மாறும் அப்படிதானே அப்ப p is equal to si into 100 nr சோ இதே ஃபார்முலாவை நாம என்ன பண்ணி வச்சிருக்கோம் நமக்கு தேவைக்கு என்ன பண்ணிப்போம் கன்வர்ட் பண்ணிப்போம் சோ p is equal to என்னது si into 100 nr சரியா சோ இதை நம்ம அப்ளை பண்ணா போதும் சோ SI ோட வேல்யூ எவ்வளவு நமக்கு 200 into 100 என்னோட வேல்யூ எவ்வளவு 2 into என்ன பண்ணுவீங்க 5 சோ இதெல்லாம் 10 இல்ல நீங்க डायरेक्टली கேன்சல் பண்ணிக்கோங்க சோ இதெல்லாம் 10 0 102 12 20 சோ 200 into 10 எவ்வளவு கிடைக்கும் பிரின்சிபல் அமௌன்ட் வந்து எவ்வளவு கிடைக்கும் நமக்கு 2000 கிடைக்கும் சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்னது செஞ்சு வச்சதா என்னது பிரின்சிபல் அமௌன்ட் 2000 அப்படிங்கிறது சோ இந்த क्वेश्चनல ரெண்டே வந்து கேட்பாங்க இந்த ஃபார்முலா क्वेश्चनல பார்த்தா வைப்போம் SI is equal to PNR / 100 இருக்கு சோ இதுல SI ங்கிறது டேட்டா 1 SI ங்கிறது டேட்டா 1 P ங்கிறது டேட்டா 2 N ங்கிறது டேட்டா 4 R ங்கிறது டேட்டா 4 சோ மொத்தம் 4 டேட்டா கொடுத்துட்டாங்க சோ கண்டிப்பா இந்த क्वेश्चनல 4 டேட்டால 3 டேட்டா கொடுப்பாங்க ஒரே ஒரு டேட்டா கேட்பாங்க
அது என்ன கேட்டாலும் நீங்க தான் அதுக்கு தேவைக்கு தகுந்தாப்புல இந்த ஃபார்முலாவை மாத்திக்கணும் சோ இப்ப b கேட்டா நமக்கு என்ன போட்டோம் p = கேட்டா என்ன போடுவீங்க si into 100 / nr போடுவீங்க அதே நேரத்துல n கேட்டாங்க சோ இந்த இடத்துல n இருந்துச்சா இந்த இடத்துல என்ன வந்துரும் p வந்துரும் அப்ப என்ன வந்துரும் si into 100 / pr இருக்கும் இதே நேரத்துல r கேட்டாங்கனா si into 100 / pn சோ ஒரே ஃபார்முலா தான் si = pnr / 100ங்கற ஒரே ஃபார்முலா தான் அந்த ஒரு ஃபார்முலா வச்சு நாம என்ன பண்ணிப்போம் இந்த மூணு வேணும் என்ன பண்ணிப்போம் டெரைவ் பண்ணிப்போம் சரியா pnr சோ p கேட்டா si = 100 / pnr ல என்ன மிஸ் பண்ணோம் nr மிஸ் பண்ணோம் n கேட்டா pnr ல எதை மிஸ் பண்ணோம் pr மிஸ் பண்ணோம் r கேட்டா pnr ல எதை மிஸ் பண்ணோம் pn ஏ மிஸ் பண்ணோம் சோ இந்த pn மட்டும் போட்டா போதும் சோ இந்த ஃபார்முலா நீங்க தெளிவா இருக்க சோ நம்ம நாளைக்கு போடக்கூடிய वीडियोस சோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய மாடல் 3 எல்லாமே ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் Thank you so much for watching. உங்களுக்கு இந்த சப்போர்ட் பண்ணனும் நீங்க நினைச்சீங்க அப்படினா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. உங்க फ्रेंड्सக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. Thank you so much.